வணக்கம் நேயர்களே, நம்ம நிறைய விஷயங்களில் இந்த யோகம் யூடியூப் சேனல் நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள்லேருந்து அவங்க விடுபடுறதுக்கு வழி தெரியாமல் எதை தின்னா பித்தம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நடத்திக்கிட்டு நிறைய மருத்துவமனைகளை நோக்கி படையெடுக்கிறாங்க. படையெடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது குணப்படுத்தி கொடுத்துருங்க. வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொட்டிடுறாங்க. ஏன்னா இன்றைக்கி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது ரொம்ப பெரிய எக்ஸ்பென்சஸாக மாறிடுச்சு. நம்ம சாதாரண மக்கள் எல்லாம் வந்து எந்த வகையிலையும் போய் அந்த சரியான சிகிச்சை எடுத்துக்கொள்ள இயலாத அளவுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இன்றைக்கி அதிகமாகிட்டே போயிட்டுருக்குதுங்க. அப்போது நம்ம உடம்புடைய ஆரோக்கியத்தை பற்றி நம்மளும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். வந்த பிற்பாடு கஷ்டப்பட்டு ஓடு ஓடுன்னு ஓடி சம்பாரித்த பணத்தை பூரா ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணுறா வருமுன் காப்போம் அப்படிங்கிறத கொஞ்சம் பண்ணலாம் இல்லைங்களா? இது யார் கையில் இருக்குது? திரும்பவும் சொல்கிறேன், ரஜினி சொன்ன மாதிரி உன் வாழ்க்கை உன் கையில் அப்படிங்கிற மாதிரி நம்ம கையில் தாங்க இருக்குது இந்த ஆரோக்கியங்கிறது. நம்ம நினச்சா முயற்சி செஞ்சால் முடியாது, எதுவுமே இல்லை. அப்போ அந்த ஆரோக்கியத்தை நம்ம எப்படி பேணி காப்பாற்றுறது, நோய் வராமல் எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன சின்ன ஹின்ஸ் கொஞ்சம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாங்க. பொதுப்படையாக பார்த்தோம்னா இன்றைக்கி இந்த பெட் காஃபி அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாததாக மாற்றிக்கிட்டோம். நம்மளா யாரும் மாற்றலைங்க. படுக்கையிலேருந்து எழுந்திரிச்ச உடனே நம்ம போய் வாய் கொப்பளிச்சுட்டு தான் காஃபியோ டீயோ சாப்பிட்ணும். அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் சில பேர் என்ன நினச்சிட்ருக்கோம், எனக்கு காஃபி டீ ஏதாவது சாப்பிட்டா தாங்க டாய்லெட் போகும். இது வந்து ஒரு வகையான மைண்ட் செட்டிங் தானே ஒழிய உண்மை அதுவல்ல. அப்போது எந்திரிச்ச உடனே வாய் கொப்பளிக்கணும். வாய் கொப்பளிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஸ்டைல். சினிமா பாட்டு மாதிரி ஸ்டைலு ஸ்டைலு தான், இது சூப்பர் ஸ்டைலு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே தண்ணியை இப்படி எடுத்துகிட்டு கையில் எடுத்துகிட்டு இப்படி வாயில் அண்ணாந்து ஊற்றிக்கிட்டு அண்ணாந்து ஊற்றணும். அப்போது போய் இந்த தொண்டையில் நிற்க வச்சு அப்படின்னு கார்க்லிங் பண்ணணும். கார்க்லிங் பண்ணி அதை துப்பிடணும் துப்பிடணும் நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போது அந்த மாதிரி பண்ணோம்னா இந்த தொண்டை இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து நிறைய விஷத்தன்மையுள்ள பொருள்கள்லாம் நைட் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது வந்து தேங்கி இருக்கும். அதுக்கு தான் அந்த காலத்தில் புராணங்களில் இதிகாசங்களில் பக்தி புத்தகங்களில் எல்லாம் சொல்லி வச்சுருக்கு, ஆழகால விஷத்தை உண்ட சிவனை அது உடலில் உள்ளே போய் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்த பார்வதி தேவி அழுத்தி பிடிச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த இடத்துல இயற்கையாகவே உடல் அமைப்பு அண்ணாட்டமை என்ன சொல்லுது, இந்த இடத்துல ஒரு முடிச்சு மாதிரியான அமைப்பு இருக்குது. அது வந்து கழிவுப் பொருட்கள் எதுவுமே வந்து உடம்பில் உள்ளே போய் தங்கி இருந்து உடம்பை கெடுக்காமல் இருக்கிறதுக்கு நைட் டைமில் குடலில் இருக்கிறது எல்லாம் அங்கே ரிவர்ஸ் ஆகி இங்கே வந்து ஸ்டோர் ஆகி நிற்கும். அதை அந்த மாதிரி கார்க்லிங் பண்ணி துப்பும் பொழுது நம்ம வந்து விஷத்தன்மையெல்லாம் உடம்பை விட்டு போயிடுது. டாக்ஸிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த டாக்ஸிசிட்டிக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சில நாடுகளில் ஒரு மாதத்துக்கு 10,000 முதல் 15,000 வரை செலவு பண்ணுறாங்க இந்த டாக்ஸிசிட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கு. சாதாரணமாக வாய் கொப்பளிக்கிறதுலே போகுங்க. அப்போ ஏன் நம்ம அதை செய்யக்கூடாது? அப்போ அந்த காலையில் பெட் காஃபியை தவிர்த்துட்டோம்னாவே நம்மளை நோயாளியாக பெட்டில் போய் படுக்க வைக்கிறதுக்கு வராமல் தடுத்துடலாம். நிறைய நோய்களுக்கு இந்த கழிவுப் பொருட்கள் உள்ளே தங்கியிருக்கிறது தான் முக்கியமான காரணமாகிடுது. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாங்க. அது கூட இன்னும் உங்களுக்கு மனதில் பதிய வேண்டும் என்பதற்காக இந்த சின்ன சின்ன ஹின்ஸ் கொடுக்குறோங்க, சின்ன சின்ன பிட்ஸ் கொடுக்குறோம். அப்போது ஒரு இடத்துல தண்ணி டிச்சு தண்ணி தேங்கியிருக்கு, தேங்குச்சுன்னா என்னாகும், ஒரு நாள் கழித்து லேசாக பாசம் படியும், அடுத்த நாள் லேசாக ஸ்மெல்ல ஆரம்பிக்கும், மூணு நாள் ஆயிடுச்சுன்னா துர்நாற்றம், ரொம்ப மூக்கு சுழி பொத்திக்கிட்டு அந்த இடத்த கிராஸ் பண்ணுற மாதிரி ஆகிப்படும். அப்போ இந்த கழிவுப் பொருட்கள் உடம்புக்குள்ளே தங்கிச்சுன்னா எவ்வளோ பிரச்சனையை உருவாக்கும், தானாகவே நோய் கிருமிகள் உருவாகும். அப்போ இது தேவைங்களா? அப்போ அப்பப்போ அந்த காலையில் சொன்னேன் சரி,
அதே மாதிரி ஒவ்வொரு முறை சாப்பிட்ட பிற்பாடும் அந்த துகள்கள் பல்லிடுக்குகளில் தங்கியிருக்காமல் இருப்பதற்கு அதனை வெளியேற்றுவதற்கு நம்ம வந்து இந்த மாதிரி வாய் கொப்பளிக்கிற பழக்கத்தை வச்சுக்கலாமே. இதில் ஏதாவது சிரமம் இருக்குங்களா? இல்லையே. அப்போ அந்த சிரமம் இல்லாமல் இருப்பதற்கு நாம் இந்த சின்ன விஷயத்தை கடைபிடிக்க வேண்டும். அடுத்து வந்துங்க பல் விளக்குறது. இதுவும் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக சூழ்நிலைக்கு இன்றைக்கி வந்துட்டோம். இந்த ப்ரஷ் போட்டு விளக்குற பழக்கம் வந்துருச்சுங்க. இது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, போட்டு தேய் தேய் தேன் தேய்க்க தேய்க்க ஈறுகள் எல்லாம் வலுவிழந்து தேய்ந்து வலுவிழந்து போய்விடுகிறது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது சீக்கிரமாக பல்லெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருது. பல் போனால் சொல்லு போச்சுன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் இந்த கிராமத்துலாம் நான் பார்ப்பேங்க, இந்த கலாச்சார சீரழிவு எப்படி இருக்குன்ட்டு, இந்த பேஸ்ட்டு கொஞ்சோண்டு பிதுக்கி அதில் வச்சுட்டு அந்த ப்ரஷில் வாயிலே வச்சுக்கிட்டு இருப்பாங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம். அப்போது ஒரு வேளை அது கிருமிகளை அழிக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் அதில் இருந்ததுனாலும் அந்த கெமிக்கல்ஸ் கிருமிகளை அழிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வாயிலேயே அதை வச்சுருக்கிறதுனால வாய் கொப்பளிக்காமல் வைத்திருப்பதால் கிருமிகள் உள்ளே சென்று பழகி பெருகுவதற்கு வாய்ப்பாகிவிடும். இப்போ அது தேவைங்களா? ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே பல் வளர்க்கக்கூடாதுங்க, அவ்வளோதான் டைம் லிமிட். பல் வளைக்கிட்டு வாயை கொப்பளிச்சுட்டு ஈறுகளை இந்த விரலால் தேய்த்து கொடுக்க வேண்டும். அப்போ கொஞ்ச நஞ்சம் அந்த கெமிக்கல் காம்போனண்ட் அங்கே இருந்ததுனால அது பூரா வெளியேறிடும், நம்ம உடம்பை பாதிக்காது. உள்ளே தங்கியிருந்து நம்ம உடம்பை பாதிக்காது. சரிங்க, காலைல தூங்கி எழுந்திரிச்சாச்சு, வாய்க்கு பிடிச்சாச்சு, அடுத்து வந்து பல் விளக்கியாச்சு, இந்த டாய்லெட் போகிறது அதுவும் அப்படி தான். நிறைய பேர்த்துட்டு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு போகும்போதே பேப்பர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க உள்ளே, பேப்பர் படிச்சுக்கிட்டே டாய்லெட் உட்காந்துருப்பாங்களாம். அடுத்து சில பேர் சிகரெட் குடித்தாதான் அவங்க டாய்லெட் போகணும்னு சொல்லுவாங்களாம். அந்த சிகரெட்டு இழுத்து முடிக்கிறதுக்கு 4.5 நிமிஷம் ஆகும், அது உள்ள டாய்லெட்லேயே உட்காந்துருப்பாங்க. அந்த டாய்லெட்டு 2 நிமிஷத்துக்கு மேலே அங்கே இருக்கக்கூடாதுங்க, இல்லைன்னா அங்கேருந்து உருவாகக்கூடிய வாயு, கொஞ்சம் மலம் போயிடுச்சுன்னா அதுலேருந்து உருவாகக்கூடிய வாயு திரும்ப ரிவர்ஸில் நம்ம உடம்புக்குள்ளே புகுந்து பல்வேறு விதமான நோய்களுக்கு அடிப்படை காரணமாக அமைந்துவிடும். சரிங்க, டாய்லெட் போயாச்சு, 2 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்தாச்சு, அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு உட்கார்றோம். இன்றைக்கி வசதியெல்லாம் பெருகிட்டதுனால என்ன பண்ணிட்டோம், ஒன்று டைனிங் ஹாலில் ஒரு டிவி வச்சுக்கிறோம், இல்லை டிவி இருக்கிறதுல டைனிங் ஹாலாக மாற்றிக்கிறோம், டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது. இது ரொம்ப ரொம்ப டேஞ்சருங்க. அப்போ என்ன சாப்பிட்றோன்னு தெரியாமல் நம்ம தட்டில் ஏதாவது ஒரு பல்லி ஏதாவது இருந்துச்சா கூட அதையும் எடுத்து சாப்பிட்ருவோம், நம்ம என்னென்னே தெரியாமல். அப்போ இதை தவிர்த்து விடுங்கள். சாப்பாட்டிலும் சிற்றுண்டியாக இருப்பேன். இட்லி தோசை இந்த மாதிரி இருக்குன்னா அதிகபட்சம் 5 நிமிஷத்துக்குள்ளே சாப்பிட்ருந்துங்க. அதே ஃபுல் மீல்ஸ் மத்தியானம் சாப்பாடு சாம்பார் ரசம் மோர் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடணும்னா 10 to 12 நிமிஷம் சாப்பிட்றதுக்குன்னு டைம் இருக்குங்க. நொறுங்க தின்றால் 100 வயசுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நல்ல மென்று சாப்பிடும்போது உமிழ்நீருடன் கலக்கும்போது அது எளிதில் ஜீரணமாகிவிடும். எளிதில் ஜீரணமாகிடுச்சுனாவே நிறைய நோய்கள் வராமல் தரலாம். அப்போ சாப்பிட்றது இது போல் கடைபிடிங்க. இந்த பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாற்றிக்கிங்க. எல்லாமே எதுக்குங்க? நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தான். நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் எல்லாமே நலமாக முடியும். ஒரு சினிமா பாட்டு சொல்லுவாங்க, நினைப்பது நிறைவேறும், நீ இருந்தால் என்னோடு, நடப்பது நலமாகும், நான் இருந்தால் உன்னோடுன்னு சொல்லி ஒரு டூயட் பாட்டு வரும். அப்போது இதை நீங்கள் நலமுடன் வாழணும்னா இந்த பழக்க வழக்கங்கள்லாம் நம்மளோட சரியாக செஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம நல்லா இருந்துட்டு போகிறோம், ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு போகிறோம். அப்போ ஆரோக்கியம் உங்கள் கையில். அடுத்ததாக சாப்பிட்ட உடனே அதே இடத்துல உட்காந்துருந்தோம்னா எந்திரிக்காமல் அப்படியே உட்காந்துக்கிட்டு செல்லு நோண்டிகிட்டு இருக்கிறது இல்லை அரட்டை அடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக தொப்பை வருங்க.
சாப்பிட்டு முடித்த உடனே கை கழுவிட்டு எந்திரிச்சு ஒரு மெல்லிய நடைப்பயிற்சி. ஆனால் அட்லீஸ்ட் கை கழுவுறதுக்காக அந்த காலத்தில், அதுக்காக தான் வீட்டுக்கு பின்னால் ரெண்டு வாழை மரத்தை வச்சு அந்த வாழை மரத்தில் போய் கை கழுவுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டோம், வாஷ்பேஷனில் அங்கே எந்திரிச்சு போய் கழுவுறோம். இன்னும் சில வீடுகளில் பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள்லேயே வாஷிங் பேஷன் வந்துடுச்சு. அப்புறம் நீங்கள் பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் போனோம்னா ஃபிங்கர் பவுல்ஸ், ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன பவலில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி ஒரு எலுமிச்சம்பழம் பெட்டி அதில் போட்டு அதை கொண்டு வந்து உங்கப்பேன் உட்காந்துருத்து பண்ணுவாங்க. அப்போ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரத்தான் செய்யும், தொப்பை வரத்தான் செய்யும். வந்த ஒருப்பாடு, ஐயோ தொப்பை வந்துருச்சே, தொப்பை வந்துருச்சே, இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இது வந்துருச்சே, என்னால் வெளியில் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க, கேஸ் வெளியே வரும்போது வெளியேறும் பொழுது மோசனும் சேர்ந்து வந்துடுமோ என்னமோ கஷ்டமாக இருக்குதுங்க, பயத்துடன் நாட்களை தள்ள வேண்டியதாக இருக்கின்றது. அப்போ அதுக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நம்ம சரியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சு ஒரு மெல்லிய நடை, ஒரு நிமிஷம் நடந்தால் போதுங்க, ஜாஸ்தியெல்லாம் வேண்டாங்க. அப்போ செய்யலாம், செஞ்சோம்னா இந்த தொப்பை போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். சரிங்க, சாப்பிட்டாச்சு, உடனே எந்திரிச்சு போய் கை கழுவியாச்சு, அதுக்கப்புறம் போயிட்டு வந்தோடனே உடனே ஒரு சோஃபாவிலையோ அல்லது சேர்லேயோ போய் உட்காரக்கூடாது. அலுவலக பணியாக இருக்கும் பொழுது அலுவலகத்தை லேசாக சுற்றி வருவது, அது போன்ற செயல்களை செய்துவிட்டு அப்போ மனம் அந்த இடத்துல மன உளைச்சல் இல்லாத நேரமாக அந்த நேரத்தை மாற்றிக்கணும். சாப்பாடு சாப்பிட்டு முடித்து 15-30 நிமிஷம் வரலாம் வந்து மன உளைச்சல் இல்லாத நேரம். இந்த ஒரு டிவி சேனலில் போடுவாங்க, இது வந்து சிவாஜி வாரம், இது வந்து ரஜினிகாந்த் வாரம், இது விஜயகாந்த் வாரம்னு சொல்லி தினம் அவங்க நடித்த படத்து போடுவாங்க அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக. அது மாதிரி இந்த உணவு உண்ட பிற்பாடு அதுக்குன்னு ரிலாக்ஸிங் டைம் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஒரே இடத்தில் உட்கார்ந்து ஒரே சிந்தனையில் இருக்காதீர்கள். இதனால் மன அழுத்தம் ஏற்பட்டு அதனால் பிரச்சனைகளும் உருவாகலாம். சரிங்க, சாப்பிட்டாச்சு, எழுந்திரிச்சு அப்படியே கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வந்து உட்காந்து வேலையை பார்த்துட்ருக்கோம். ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஒரே இடத்துல உட்காந்து வேலையை பார்க்காதீங்க. எழுந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் டாய்லெட் போகிற மாதிரி எழுந்திரிச்சு போயிட்டு வாங்க, எழுந்திரிச்சு போய் தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு வாங்க. ஒரே ஒரு நிமிஷம், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை, 59 நிமிஷம் திரும்ப சுறுசுறுப்பாக நீங்கள் இயங்க வைக்க முடியும். அப்போ இதை நீங்கள் பண்ணலாமே, இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா மைண்டு கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். அதனால தான் அந்த காலத்தில் ஸ்கூலில் வந்து 3/4 நேரத்துக்கு ஒரு பீரியடுன்னு மாற்றுவாங்க. ஒரே விஷயத்தை நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஸ்டீரியோ டைப்பாக, அதனால் மனநலன் பாதிக்கப்படும். இப்போ தினமும் இட்லியாகவே சாப்பிட்டு இருந்தோம்னு வச்சுங்க, என்ன ஆகும், இட்லியை கண்டால் வெறுப்பு ஏற்பட்டு போயிடும். அதுபோல் அந்த ஒரே விஷயம் அந்த கம்ப்யூட்டர் பார்த்துட்டு அப்படியே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக மனசு பாதிக்கும். அந்த மனம் பாதிக்காமல் இருக்குன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு நிமிஷம் கேப் போட்டு ஒரு ரிலாக்ஸாக போயிட்டு வாங்க, அப்புறம் வந்து உட்காந்து வேலையை பாருங்கள். சரி, இதெல்லாம் பண்ணியாச்சு. மதியம் சாப்பிட்டோடனே எனக்கு அப்படியே ஒரு குட்டி தூக்கம் போட்டு அப்படி படுக்கையில் ஒரு பிறண்டு பிறண்டாக தாங்க நல்லாயிருக்கும். இந்த பெரும்பாலான ஹார்ட் அட்டாக் வந்து சாயங்காலம் 4 மணிக்கு தான் வருதுங்க, விடியகாலம் 4 மணிக்கு தான் வருது. ஏன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பிறண்டு படுக்கிறது தாங்க. அப்போ மதிய தூக்கத்தை பகல் நேர தூக்கத்தை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். ஹார்ட் அட்டாக் வந்த ஒருபாடு டாக்டர் இவ்வளோ நேரம் சீட்டில் மருந்து எழுதி கொடுப்பார், இதை நீ வாழ்நாள் பூரா சாப்பிட்ணும். எங்கப்பா நான் சாப்பிட வரலாம் சாப்பிடணுமா? ஆமாங்க, அப்படிலாம் இல்லைங்க, வாழ்நாள் பூரா சாப்பிட்ணும். ரெண்டுக்கும் அர்த்தம் என்ன, ஒன்றே தான். பிபி வந்துச்சா நீ வாழ்நாள் பூரா சாப்பிடு, சக்கரை நோய் வந்துச்சா நீ வாழ்நாள் பூரா சாப்பிடு, அதுக்கு பேர் மருந்தான். ஸோ யோசிக்கணும். அப்போ இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா இந்த பகல் நேர தூக்கத்தை தவிர்த்து விடுங்கள். நைட்டுக்கு அதே மாதிரி சாப்பிட்ட பிற்பாடு ஒரு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் கழிச்சாவது படுக்கைக்கு போங்க.
அப்போ வீட்டில் உட்காந்து பேசிகிட்ருங்க, அந்த டைமில் டிவி பார்த்துட்ருங்க, எதையே வேணாலும் செய்யுங்க. ஆனால் சாப்பிட்ட உடனே ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் போய் படுக்கையில் படுக்கணும். அந்த நேரத்தில் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு ஒரு பயிற்சி பண்ணலாம். இப்படி விரல் நுனி அந்த நகம் இருக்கலைங்களா, அதை அப்படியே அழுத்தி தரலாம். இந்த கையை முடிஞ்சோடனே இந்த கை சொல்கிற மாதிரி இப்படி இப்படி அழுத்தி கொடுத்தோம்னா நம்ம கை அந்த இடுப்புக்கு மேற்பட்ட பகுதி புத்துணர்ச்சி அடையும். மைண்டில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள், டென்ஷன், இது எல்லாமே ரிலாக்ஸ் ஆகி வெளியேப்படும். அப்போ ரூம் வந்து எல்லாம் இருக்கக்கூடிய குப்பை கூட எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டோம்னு சொன்னால் ரூம் சுத்தமாக இருக்கும். அப்போ அந்த மனம் என்று சொல்லக்கூடிய அந்த ரூமில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு இந்த பயிற்சி ஒரு அற்புதமான பயிற்சி. சார் எனக்கு டென்ஷனாக இருக்குது சார், கோபமாக இருக்குது சார், கை எப்படி வைங்க, இப்படி மடிச்சுக்குங்க, உள்ளங்கை ரெண்டு ஊட்டிருக்கட்டும், இந்த நடுவரில் மட்டும் இப்படி நின்றுக்கிங்க, ஒரு 4 நிமிஷம் அப்படியே மடியில் வச்சுக்குங்க, மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். ரெக்க கட்டி பறக்குது ஐயா அண்ணாமலை சைக்கிள்ங்கிற மாதிரி மைண்டு ரிலாக்ஸாக அப்படி பறக்கும். இது செய்யலாங்களா? இதுக்கப்புறம் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு 2 நிமிடங்கள் மௌனமாக இருங்கள், அதன் பின் படுக்கைக்கு செல்லுங்கள். இதெல்லாம் வந்து நோய் வராமல் தடுப்பதற்கான ஒரு எளிய நடைமுறை பழக்க வழக்கங்கள். இதை பண்ணலாம் இல்லைங்களா, பண்ணுங்கள். அடுத்து ஒரு சில நோய்களை பற்றி நாம் விரிவாக ஒவ்வொரு அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.